அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே சுரேஷ் நான் ஒரு தனி மனிதனாக பேசவில்லை முக்குளத்தூரின் ஒருவனாக பேசுகிறேன் நான் ஒரு முக்குலத்தின் ஒருவனாக இருந்தாலும் அனைத்து சமுதாயத்தையும் மதித்து எந்த சமுதாயத்தில் இந்த ஒரு பிரச்சனை வந்தால் குரல் கொடுப்பேன் பிஎம்டி காலேஜ் சேவ் பிஎம்டி காலேஜ் இந்த காலேஜில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு தெரியும் ஐயா மூக்கையா தேவர் நான் ஆரம்பிக்கப்பட்ட இந்த காலேஜ் கல்லூரி தேவர் ஐயா எங்களுடைய குலதெய்வம் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பேருடைய அந்த காலேஜ் இப்போது ஒரு அனாதையாக நிற்கப்பட்டிருக்கிறது ஒரு அந்நிய சக்தியால் சில பேரின் செயல்களினால் கைமாற உள்ளது மாற்றப்பட்டுள்ளது இதை உடனடியாக ஐயா கவர்னர் அவர்கள் தலையிட்டு தக்க எங்களை எங்களுக்கு கல்லூரியை மீட்டு தருமாறு தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஹை விவஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா அதாவது ஆர்கே சுரேஷ் அவர்கள் வந்து சேவ் பிஎம்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசியிருக்காரு அது மிகவும் சந்தோஷமாக இருக்குது ஏதோ ஒரு மூலையில் எங்கோ ஒரு இடத்துல வந்து ஒரு கிராமத்தில் மட்டுமே பேசப்பட்ட இந்த விஷயம் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து ஒரு சில பெரிய தலைகள் அதாவது பெரிய புள்ளிகள் வந்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வெளியே பேசும்போது தான் அந்த விஷயம் வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னே வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும் ஸோ ஆர்கே சுரேஷ் அப்படிங்கிறவர் வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் தயாரிப்பாளர் ஸோ அவர் இந்த விஷயத்த பேசியிருக்கிறது வந்து மிகவும் வரவேற்கத்தக்கது மேலும் பலருக்கு இந்த விஷயம் வந்து இப்படி தொடர்ந்து வேற ஒரு சிலரும் இதை பற்றிய விஷயங்கள் பேசி இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்தணும் அதற்கடுத்து நான் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட விரும்புகிறேன் என்னென்னா வந்து இங்கே நிறைய பேர் வந்து வேறு ஒரு சில மாற்றுப்பதிவுகளை வந்து போட்டுட்டு இருந்தாங்க அதாவது எப்படின்னா வந்து கல்லூரி வந்து அது பாட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ன மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் ஒரு பதில் வச்சுருக்கேன் கேள்வியும் வச்சுருக்கேன் என்னென்னா நீங்கள் எல்லாரும் வந்து கல்லூரி வந்து நல்லா இருக்குது நல்லபடியாக நடக்க அப்படின்னா அந்த கல்லூரியுடைய தேர்ச்சி விகிதம் என்ன சரி இன்னொரு விஷயம் வந்து நான் கேட்கணும் அங்கே வந்து போய் அங்க உள்ள சிம்பிள் லாஜிக் பாத்ரூம் ஒழுங்கா இருக்கா அதை பார்த்தீங்களா என்னோட கேள்வி அதுதான் என்ன ஏது ஒரு பிரச்சனை இல்லாமல் அங்க எதுவுமே வந்து புகையாது இந்த கல்லூரி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்புறம் என்ன நோக்கம் இப்ப யார் கையில இருக்கு என்ன கணக்கு என்ன நடக்கு உள்ளம் வந்து அதிகார துஷ்பிரயம் நடக்கலையா அது மட்டும் இல்லாமல் கல்லூரியுடைய தேர்ச்சி விகிதம் என்னப்பா அதை சொல்லுங்கப்பா கல்லூரி தரம் வாய்ந்து செயல்பட்டது ஒரு காலத்தில் யூனிவர்சிட்டி ரேங்கெல்லாம் வாங்கிட்டு இருந்த அந்த கல்லூரி இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு எங்களை வந்து எதிர்க்கலாமா இல்லை என்னங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்களில் ஒருவர் தான் இங்கே வந்து எல்லாருமே எல்லாருமே வந்து ஒவ்வொன்றும் வந்து எல்லாருக்குமே வந்து இதில் வந்து ஒரு கடமை இருக்குது இந்த கல்லூரி வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே வந்து படித்து அந்த பகுதி வட்டாரத்தில் எவ்வளவோ பேர் வந்து படித்து ஒரு நல்ல நிலைமை போகுது காரணமே இந்த கல்லூரி தான் இன்றைக்கி எத்தனை பேர் அங்கே படிச்சுட்டு வேலை வெட்டியில் உட்காந்துருக்கான் இப்போ அங்கே படிக்கிறவங்க எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிது அந்த கல்லூரியோட தரம் என்ன எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து நீங்கள் சொல்ல முடியுமா எவ்வளோ பேர் இந்த காலேஜில் வந்து வெளியாளாம் வந்து சீட்டு வாங்குறதுக்கு வரான் ஒரு காலத்தில் எங்கெங்கே இருந்தாலும் சுற்று வட்டாரத்தில் எவ்வளோ பேர் வந்து அங்கே படிக்க வந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலி மெயினில் இருக்கக்கூடிய வேற மற்ற காலேஜஸ்க்கு போயிட்டு இருக்காங்க இல்லை மதுரைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்கள யாருமே இந்த காலேஜஸ்க்கு வராமல் இருக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை இருக்க வேற ஒரு சில மக்கள் முடியாதவங்க வெளியே போக முடியாதவங்க மட்டும்தான் அங்கே வந்து படிக்கிற ஒரு நிலைமையில் இருக்கு ஏன்னா கல்லூரியோட தரம் குறைந்து விட்டது அதற்கு காரணம் ஒரு சில அதிகார துஷ்பிரயோகம் மேலும் இது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இங்க வர்ற ஃபண்ட் எங்க போகுதுப்பா அந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேருக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க கல்லூரியில வந்து கட்டமைப்புல இருந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து இது எல்லாத்துலயுமே வந்து ஏதாவது அவங்க பண்ணியிருக்காங்களா அடுத்து அது ஏதோ ஆரம்பத்துல இருந்த மாதிரி அப்படியே வந்து கிடக்கு ஏதோ தகராடுப்பா மாதிரி போட்டு வைக்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க ஆனால் அது ஒரு சொத்து அது வந்து அதை உணர்ந்தவங்களுக்கு தான் புரியும் அங்கே படித்தவங்க எல்லாரும் அந்த கல்லூரியை போய் இப்போ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது தெளிவாக புரியும் அதோட வருத்தம் என்ன அந்த வேதனை என்னங்கிறது ஸோ நீங்கள் வெளியே உட்காந்துட்டு வேறு ஒரு சில விஷயங்கள் பேசாதீங்க நீங்கள் வந்து ஆதரிகளாலும் பரவாயில்ல வேறு ஒரு சில மாற்று கருத்துக்களை சொல்கிறேங்கிற பேரில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணாதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நடிகர் வீரர் ஆர்கே சுரேஷ் வந்து பேசியிருக்கிறது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து போராடிக்கிட்டு இருந்த நம்ம மக்களுக்கு வந்து கிடைத்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் இன்னும் நல்லா கேட்டுக்காங்க இது ஏதோ வந்து தேவர் கல்லூரி அப்படின்ன உடனே வந்து இது வந்து தேவர் இனத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்ன மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க இது அப்படி இல்லை எவ்வளவோ அனைத்து ஜாதி மக்களும் இதில் வந்து படித்து பிற ஜாதி மக்களும் வந்து படித்து நல்ல நிலமைக்கு வந்திருக்காங்க ஸோ இந்த கல்லூரியை வந்து மீட்டெடுத்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்தால் அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தினரும் நல்ல நிலமைக்கு வருவாங்க இது வந்து என்னோட கருத்து உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருக்குது என்னதுங்கிறத வந்து கீழே வந்து வீடியில் போடுங்க நன்றி